வணக்கம். என்னோட பேர் துர்கா தேவி. நான் பேச்சுலர் தெரபிஸ்ட் அண்ட் ட்ரைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனம் சார்ந்த சில பிரச்சனைகள், மனசுனா என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மனம் வந்து ஏன் நம்ம வந்து தைரியமாக இருக்கணும், மனசுக்கே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க வந்து என்ன தான் நம்ம ஃபிசிக்கலாக வந்து நம்ம உடல் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், அது வந்து உறுதியாக இருந்தாலும், அது மனசை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒருத்தவங்களோட மனசு வந்து தெளிவாகவும் நல்ல ஒரு சிந்தனை உள்ளதாகவும் இருக்கும் பொழுது அந்த மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுலபமாகவும் வந்து தாண்டி வந்துடுவாங்க. நம்ம உடல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா பயப்படும், ஆனால் மனசு வந்து தைரியமாக இருக்கும்போது அதை நம்ம வந்து எப்படி தாண்டி போகணும், அந்த பிரச்சனையை எப்படி வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். அதனால் நமக்கு மனசு தான் வந்து ரொம்ப தெளிவாகவும் தைரியத்தோடு இருக்கணும். அதனால தான் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து டாக்டர் வந்து நமக்கு சில அறிவுரைகள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதாவது ஒவ்வொரு மனிதனும் வந்து 7 வகையாக அவர் பிரிச்சிருக்காரு. அந்த 7 வகையான மனிதர்களுக்கும் 38 வகையான மனநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த 7 வகையான மனிதர்கள் யார், 38 வகையான மனநிலை என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது அந்த 7 வகையான மனிதர்கள் யாருங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். முதல் வகை, பயந்த சுபாவம் கொண்டவர்கள். இரண்டாவது மனநிலை பார்த்தீங்கன்னா உறுதியற்ற தன்மை கொண்டவர்கள். மூன்றாவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சூழலோடு பொருந்தாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாலாவது தனிமை விரும்பிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பிறர் நலத்தில் அதிக அக்கறை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆறாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழாவது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இழந்து சோறுற்று தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து நம்மளை வந்து ரஜினி சார் ஒரு படத்தில் சொல்லியிருக்க மாதிரி 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் நம்மளை 7 வகையை வந்து ஆல்ரெடி பிரித்து அவங்கவுங்களுக்கு தேவையான மனநிலை என்ன, அவங்களுக்கு தேவையான மலர்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ நம்ம அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா இப்போ வந்து யார் யாருக்கு என்ன மாதிரி மனநிலை இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி மலர்கள் கொடுத்தா அவங்க இந்த வாழ்க்கை பிரச்சனையில் வந்து சீக்கிரமாக அதிலேருந்து வெளியில் வந்து இந்த வாழ்க்கையை வந்து ஹாப்பியாகவும் நல்ல முறையிலையும் வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் நம்ம முதலாவதாக இருக்கிறது யாருன்னு நம்ம பார்க்கலாம். பயந்த சுபாவம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத வந்து அவர் முதல்ல சொல்லியிருக்கார். ஏன்னா பயங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பயம் இல்லாமல் இருந்தால் நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். அதில் அவர் பார்த்திங்கன்னா 7 வகையான மனநிலைகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலாவது ஆஸ்பென்ங்கிற மலர் மருந்து சொல்லியிருக்காரு. இரண்டாவது செர்ரி ப்ளம். மூணாவது மிமுலஸ். நாலாவது ரெட் செஸ்னட் சொல்லியிருக்காரு. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ராக் ரோஸ். இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட மலரோட பெயர்கள். ஸோ அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இந்த மாதிரி அவர் மனிதர்களை வந்து அவர் மலர்களாக பார்த்துருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களையுமே அவர் அந்த மலர் பெயர் சொல்லி சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுதியற்ற தன்மை கொண்டவர்கள், அவங்கள என்ன மாதிரி மலர்களாக அவர் பார்த்துருக்காரு அப்படின்னா அது வந்து 6 வகையாக பிரிச்சிருக்கார். முதலாவது செராட்டோ அப்படிங்கிற ஒரு மலர் பெயர் சொல்லியிருக்காரு. இரண்டாவது ஜென்ஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா காஸ். நாலாவது ஹான்பீம். அஞ்சாவது ஸ்க்ளரந்தஸ். ஆறாவது வைல்டு ஓட் அப்படிங்கிற ஒரு மலராக நமக்கு சொல்லியிருக்காங்க. இது யார் உறுதியற்ற தன்மை இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. எப்படி பயம் ஒரு பிரச்சனையும் நமக்கு, அதே மாதிரி ஒரு ஒரு முடிவை வந்து நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியல. ஒரு பிரச்சனை வரும்போது நான் செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம கரெக்டாக எடுத்தோன்னா அதில் வர எல்லா பிரச்சனையுமே நம்ம வந்து தாண்டி போயிடலாம். நம்ம எடுக்கிற அந்த தப்பான முடிவால் தான் நமக்கு நிறைய பிரச்சனை வருது. அதனால் நம்ம ஒரு பிரச்சனையை நம்ம வந்து போகும்போதும் இல்லை வரும்பொழுதும் நமக்கு அதை பார்க்கும்போதும் இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம நின்று நிதானித்து ஒரு இதை பண்ணணும். அந்த உறுதி வந்து நமக்கு ரொம்ப தேவை. அதுதான் அவர் வந்து பார்த்திங்கன்னா உறுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கை சூழலோடு பொருந்தாதவர்கள். ஏன் அவங்கள வாழ்க்கை சூழலோடு பொருந்தாதவங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து எதையாவது யோசிச்சிட்ருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் பேசிகிட்ருக்கும்போது நம்மளை ஒருத்தவங்க கவனிக்கலை இல்லை வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்போது அவங்க வந்து இந்த இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது ப்ரெசண்ட்டில் இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்கள தான் வந்து வாழ்க்கை சூழலோடு பொருந்தாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவங்க யார் யார் நம்ம பார்க்கலாம். அதாவது இன்னொன்று சொல்லலாம், அவங்கள கனவு உலகத்தில் மிதந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து மலரில் வந்து சேருவாங்க.
அதில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7 வகையான மனநிலை கொண்டவங்க இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது செஸ்னட் பட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, இரண்டாவது கிளமேட்டஸ், மூணாவது ஹனி சர்க்கிள், நாலாவது மஸ்டர்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அஞ்சாவது ஆலிவ், ஆறாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் செஸ்னட், ஏழாவது பார்த்தீங்கன்னா வைல்ட் ரோஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலர்கள் பெயர்களை கொண்டு நம்ம அழைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக தெரியுது. இது எல்லாமே இங்கிலாந்து காடுகளில் கிடைக்கிற ஒரு மலர்கள். ஸோ அதனோட பெயர்கள் தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மலர்களுக்கு வந்து, அதனால தான் அந்த பேரே வந்து அந்த மலர்களுக்கு வச்சுருக்காங்க. அந்த மணலையும் நம்ம அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனிமை விரும்பிகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் இந்த தனிமை விரும்பிகள்னால், அவங்க வந்து நம்ம யார்கிட்டையுமே சேர மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி தனியாகவே இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் சொல்லியிருக்காருனா ஒரு 3 வகையான மலர்கள் அவர் சொல்லியிருக்கார். அவங்க பார்த்தீங்கன்னா ஹீத்தர் அப்படின்னு ஒருத்தவங்க, இரண்டாவது பார்த்தீங்கன்னா இம்பேஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் வயலட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் சொன்ன வந்து இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்மளாக வந்து ஒதுக்குறவங்க, மீதி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களே தனிமையாக இருப்பாங்க. இதை தான் அவர் சொல்லியிருப்பார். யாரெல்லாம் நம்ம தனிமையாக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்க, அவங்க தான் தனிமையை விரும்புவாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா யார் நம்ம வெறுப்போம், இப்போ யாராவது நம்ம பார்க்குறோம் அவங்கள கண்டவுடன் நம்ம ஓடி போயிடுறோம், ஏன்னா நம்ம வந்து அவங்களோட சேர மாட்டோம், ஏன்னா அவங்க பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அவங்க பேசுகிறத தாங்க முடியாமல் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள ஒதுக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடும். அவங்கக்கிட்ட போய் பேசணும்னு நம்ம நேரம் வீணாகும் அப்படிங்கிறதுனால அவங்கள நம்ம தவிர்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தனிமை விரும்பிகள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். ஸோ ஒருத்தன் வந்து தன்னோட வேலையை யார் கெடுக்கிறாங்களோ அவங்களையும் நம்ம வந்து பிடிக்காமல் போகும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மலராக தான் பார்த்துருக்கார். அப்படி ஒருத்தவங்களுக்கு அந்த மலர் மருந்து கொடுக்கும்போது அவங்க வந்து தன்னோட நேரத்தை வந்து பொன்னானது, அதை வீணாக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களோட நேரத்தை வந்து பயனுள்ளதாக அவங்க பண்ணுவாங்க. இன்னும் சிலங்களில் சொல்லும்போது ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தனக்குன்னு வந்து ஓய்வெடுக்க மாட்டாங்க, அதுவும் தப்பு தான். எப்படி ஒருத்தவங்க பேசி பேசி நேரத்தை வீணாக்குறாங்களோ அதே மாதிரி ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் வந்து வேலைன்னு செய்யும்போது அவங்களோட என்ன தான் அவங்க வந்து உழைப்பாளியாக இருந்தாலும் தன்னோட உடல் அவங்க கெடுத்துக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தப்பான விஷயம்தான். ஸோ உடம்புக்கு தேவையான வந்து ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுக்கணும், அதுக்கும் தேவையான ஒரு சந்தோஷம் கொடுக்கணும், எல்லாமே கொடுத்தீங்கன்னா தான் அவங்க செய்கிற வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களால பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற வேலையில் இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ண முடியும். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிறர் நலத்தில் அதிக அக்கறை கொண்டவர்கள். இதை முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்க பெரியவங்க பண்ணுறது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து அவங்க வெளியில் போனால் வீட்டுக்கு வரல, பேரன் டியூஷன் போனால் வரல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வருவாங்க. இதை அவர் எத்தனை பிரிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான மனநிலையை சொல்லியிருப்பார். முதலாவது பார்த்தீங்கன்னா பீச், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிக்கரி, மூணாவது மலர் பார்த்தீங்கன்னா ராக் வாட்டர், நாலாவது வெர்வைன், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வைன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவங்களையே நம்ம பிறர் நலத்தில் அக்கறை அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா, இப்போ நான் வந்து வெளியில் போகிறேன், நான் டைமுக்கு வரல, அதுவும் இந்த காலத்தில் ஒரு பெண்கள் வெளியில் போயிட்டு டைமுக்கு வீட்டுக்கு வரலன்னா அந்த வீட்டில் இருக்க அம்மாக்களும் வீட்டில் இருக்க பெரியவங்களும் அவ்வளோதான் டென்ஷன், அவங்கள வந்து அந்த பயம் எல்லாமே வந்துடும். அதாவது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃபோன் எடுக்கலனாலும் என்னாச்சோ, ஏன்னா நம்ம இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரணுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கடினமாக இருக்குது. அதுவும் பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து இப்போ இருக்க சூழ்நிலைகள்லாம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு பதற்றமும் பயமும் ஜாஸ்தி வருது. ஸோ அவர் அப்போவே அதனால தான் எல்லாரும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே அவர் அப்போவே மலர் மருந்து கண்டுபிடிச்சி, நீங்கள் பிரச்சனை இல்லாமல் எந்தெந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கான மலர் மருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து நல்லபடியாக வெளியில் வரலாம் அப்படிங்கிறத அவர் முன்னாடியே கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளோட ஞானிகள் முன்னோர்கள் எல்லாமே நம்ம இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு தேவையான எல்லா ஒரு விஷயத்தையும் நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி அதுக்கு வந்து நம்ம அவங்கள மதித்து அவங்க கொடுத்துட்டு போன விஷயங்களை நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் முன்னாடி நோக்கி ஓடிட்டுருக்கோம், நமக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமே இருக்க மாட்டேங்குது. நம்ம நின்று சாப்பிட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம பெரியவங்க நம்மளை உட்காந்து சாப்பிட்டு ஒழுங்காக தரையில் உட்காந்து சாப்பிட்ணுங்கிறதா நம்மளோட பண்பாடு, அதையே நம்மளால் இப்போ பண்ண முடியல. காரணம் என்னென்னா நமக்கு டைம் இல்லை. எதுக்கு டைம் இல்லை டைம் இல்லை சொல்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசித்தோன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. ஏன் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசித்தோன்னா நம்ம குழந்தைங்களுக்குன்னு சொல்கிறோம், அந்த குழந்தைங்களோட நம்ம எவ்வளோ நேரம் இருந்திருக்கோம் நம்ம யோசிச்சிருக்கோமா, இருந்தது கிடையாது. அவங்க கேட்குற எல்லாமே வாங்கி தரோம், அந்த குழந்தைங்க சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோன்னா இல்லை, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு அன்பும் அரவணைப்பும் இப்போ கொடுத்தோன்னாலே அவங்க அந்த பசங்க தேவையில்லாமல் ஒன்று ஒன்றா கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கறது காரணமே நம்ம அவங்க மேலே கேர் பண்ணலை அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது,
அவங்க அதை வந்து எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க. ஓ, நம்ம கிட்ட இப்போ பணம் இருக்கும்போது வாங்கி கொடுத்துரும். அதே வந்து பணம் இல்லாத பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களை அடிக்கிறது, அந்த குழந்தைங்களை வந்து திட்டுறது, அந்த மாதிரி ஆகும். இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறோம், வாங்கி கொடுத்துரும். இல்லாத வீட்டில் என்ன ஆகும், ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகள் தனிமையாக தான் இருக்காங்க. அதனால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறத பார்க்குறாங்க, அதே தான் நம்ம வீட்டை வந்து கேட்குறாங்க. இப்போ இருக்க வீடு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கவங்க வாங்கி கொடுத்துருவாங்க, அதை விட கீழே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி தர முடியாது. ஸோ அங்கே என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. ஸோ நமக்கு எதுவுமே கிடைக்கல, அந்த மாதிரி ஆகிற குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஏதோ ஒரு இடத்துல அவங்க பாதிக்கப்படுறாங்க, தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாங்க, நம்மளோட பொருளாதார ரீதியாகவும் அந்த குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுது. ஸோ நம்ம என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம கொடுக்க வேண்டிய அன்பும் அரவணைப்பும் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவங்க லைஃப் லாங் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தனிமையிலே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னும்போது நம்ம வந்து ஒரு நிமிஷம் நின்று யாருக்காக பண்ணுறோம் அதெல்லாம் வந்து யோசிக்கணும். நம்ம இப்படி தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா அதில் பல காரணங்கள் இருக்குது. கீழே உட்காந்து சாப்பிட்ருக்காங்கன்னா அப்படி சாப்பிடும்போது தான் நம்ம உடல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த சாப்பாடு உள்ளே போகும்போது அதுக்கு தேவையான சக்திகள்லாம் அந்த சாப்பாடு வந்து எடுத்துக்கும். சாப்பிடும்போது தண்ணி கொடுக்க முடியாது. நம்ம வீட்டில் நிறைய பேர் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, ஆனால் இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்கிறதே இப்போ யாருக்கும் இருக்கிறது கிடையாது. அதனால் எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுட்டு சாப்பாடுங்கிறப்ப ஒரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னா இது பெரிய மார்க்கெட் ஆகிட்டுருக்கு. அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த குண்டாக இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்ன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. முன்னெல்லாம் வெளியில் போயிட்டு வரோம், ஒரு ஃபேமிலிக்கு வந்து நைட் லேட் ஆகிடுது, அப்போ வந்து சமைக்க முடியலன்னா ஹோட்டல் போவோம். இப்போ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வார இறுதியில் நான் ஹோட்டலுக்கு போயே ஆகணும்னு போய் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம், நம்ம சாப்பிட்றோம். அதில் எப்படி அவன் சமைச்சிருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது இல்லை. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நா கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கு. பார்த்ததெல்லாம் வாங்குகிறோம், அதை வேஸ்ட் பண்ணுறோம், எல்லாமே சாப்பிட்றோமா பண்ணுறது கிடையாது, பாதி சாப்பிட்டுட்டு மீதியை தூக்கி போட்டுடுறோம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் தான் நிறைய ஜாஸ்தி வந்துருச்சு, நிறைய மார்க்கெட்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம எத்தனை பேர் பார்க்குறோம், இப்போ சின்ன சின்ன தாத்தா கடைலாம் இருந்திருக்கும், பாட்டி கடைலாம் ஸ்கூல் விட்டு வந்திருக்கும், யாராவது இருந்துச்சா? அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டுருக்காங்க. காரணம் நம்ம தான். முன்னெல்லாம் அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட போய் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவோம், அவங்க அன்பாக பேசுவாங்க. இப்போ யாரை கண்டாலும் பயம், அந்த பயமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த சுத்தம் அது இது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் பார்க்குற நீங்கள் பேக்கெட்டில் போடுற சாப்பாடு நல்ல சுத்தமாக இருக்கான்னு யாராவது பார்க்குறோமா? அவங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் பார்க்குறதில்ல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொருளை வாங்கும்போது அதை ஒரு முறை யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கான பே பண்ணுற காசும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேடிஎம் அது இதுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம யாருமே எதையுமே யோசிக்காமல் நிறைய விஷயங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அது என்ன ஆகுதுன்னா, மாத கடைசியில் பணம் இல்லாதப்போ தான் எல்லாமே வீட்டில் ப்ராப்ளம் வர்றது, ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா இது வரல அது வரல, நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வருது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் மனசையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும், அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருக்க மற்றவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது உட்காந்து பேசுங்க, எல்லாரோடையும் பேசும்போது பாதி பிரச்சனை நமக்கு குறைஞ்சிரும், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புற சூழல்களால் பாதிக்கப்பட்டவர்கள். இவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா நாலு வகையான மனநிலை கொண்டவர்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிமோனி, ரெண்டாவது சென்டாரி, மூணாவது ஹாலி, நாலாவது வால்நட். இந்த புற சூழல்னால் என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறது தான் புற சூழல்னு சொல்லுவாங்க. அதில் எப்படி பாதிப்பு வரும் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில் போகிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தான் பிரச்சனை நடந்தாலும் வெளில போகும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டியிருக்கும். அப்போ என்னாகும், இதே நமக்கு நாளடைவில் பழகி போயிடும். அப்போ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மனரீதியான சில பிரச்சனைகள் வரும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லலான்னா, இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த அக்ரிமோனி மலர் எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்களுக்கு இங்கே சொல்கிறேன். அக்ரிமோனி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சோகமான விஷயங்கள் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட போய் அதை வெளியில் சொல்கிறது அப்படின்னு தெரியாது. அதனால் தனக்குத்தானே ஒரு முகமூடி போட்டுக்குவாங்க. வெளியில் நான் எப்போவும் சந்தோஷமாக இருக்கா மாதிரி, அவங்கள சுற்றி ஒரு பத்து பேர் இருக்கணும், அவங்களுக்கு வந்து என்ன செலவு பண்ணியாவது அவங்கள அவங்க கூடவே வச்சுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களால தனியாக இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு தனியாக விட்டுட்டு போனீங்கன்னா அவங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஏதோ ஏதோ தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வரும். ஸோ அப்படி இருக்கவங்களால தனியாகவே இருக்க முடியாது. தனியாக இருந்தாலே அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது எப்படி வந்து இந்த சொசைட்டியை ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களால முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வர்றதே அப்புறம் நாளடைவில் தவிர்த்துருவாங்க. இப்போ சில பசங்களாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியிலே வரமாட்டான், ஃபோன்லேயே இருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்கலாம் கூப்பிட்டு நம்ம பேசும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கத நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படி வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அவங்க வரும்போது, வெளியில் வரும்போது அதை பற்றி கேட்காம கொஞ்ச நேரம் அவங்கள அப்படியே பேச விடுங்க. அவங்க வெளியில் வந்து என்னெல்லாம் பேசுகிறாங்கிறத நீங்கள் கேளுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை தவிர்க்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டவர்களுக்காக தான் இந்த மலர்கள் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். கடைசியாக பார்க்க போகிறது 7வது மனநிலை. அது பார்த்திங்கன்னா நம்பிக்கை இழந்து சோர்வுற்ற தன்மை கொண்டவர்கள். இதுதான் இப்போ இருக்க வேண்டிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 வகையாக அவர் பிரிச்சிருப்பார். முதல்ல பார்த்திங்கன்னா கிராப் ஆப்பிள், 2வது பார்த்திங்கன்னா எல், 3வது பார்த்திங்கன்னா லார்ஜ், 4வது பார்த்திங்கன்னா ஓக் அப்படிங்கிற மலர் மருந்து, 5வது பார்த்திங்கன்னா பைன் அப்படிங்கிற மலர் மருந்து இருக்கும், 6வது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹேம், 7வது ஸ்வீட் செஸ்னட், 8வது வில்லோ. இப்போ நான் இந்த மாதிரி ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டம், அதாவது கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட வேலை போயிருச்சு, வியாதி வந்துருச்சு, இந்த மாதிரி வீட்டில் இழப்புகள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய நம்மளை சுற்றி நெகட்டிவ் ஒரு மாதிரி சோகமான ஒரு சூழ்நிலை இருக்கும், இல்லை வேலை போயிட்டேங்கிற அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தையே அங்கே இல்லாமல் போயிருக்கும். அப்படி இருக்க ஒரு மனநிலைக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மலர்களை நம்ம பயன்படுத்தணும். இப்போ இருக்க காலகட்டம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்தால் நம்ம எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வர கருத்து. ஏன்னா நம்பிக்கையும் ஒருத்தவங்களுக்கு வந்து தைரியமும் இருந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அவங்க சமாளிச்சுட்டு மேலே வந்துடுவாங்க. அதுக்காக சில மலர் மருந்து நான் அவங்க ஒரே ஒரு பேர் மட்டும் நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த லார்ஜ் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கலாம். அதாவது உங்ககிட்ட என்ன ஒரு திறமை இருந்தாலும் அதை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அது வந்து மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன தான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிட்ருக்கோம், வெளியில் சொல்லலைன்னா யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி மலர் மருந்துகள் எடுத்துக்கும் போது நீங்கள் அந்த கரெக்டான வழி என்ன, எனக்கு தேவையான ஒரு வேலை என்ன, எனக்கு தேவையான படிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தைரியமாக போவோம். ஒரு சிலவங்களுக்கு அந்த மேடையில் போய் ஏறுறதுக்கே பயமாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா ஒரு திறமைகளும் இருக்கும். நல்லா கவிதை சொல்வாங்க, நல்லா பேசுவாங்க. அப்போ அவங்க அந்த வாய்ப்புகள் வந்து அவங்க இழந்து போயிடுறாங்க. காரணம் அந்த ஒரே ஒரு பயம்தான். எதுக்கு அப்படி பயப்படணும், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது லைஃப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி. அந்த காலத்தில் ஒவ்வொரு பொருளாக கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு எத்தனை வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்திருக்கும்னு நமக்கு அவங்களோட கதைகள் நம்ம படிக்கும்போது தெரியும். அவங்களோட எல்லாருமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. எதுக்கு நம்ம ஒரு தியேட்டருக்கு போகணும், நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அந்த ஹீரோ பண்ணுறாரு, அதனால தான் நம்ம போய் பார்க்குறோம். அந்த 2 மணி நேரம் நமக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அதே வந்து நம்ம லைஃப்பில் பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளால் வந்து அந்த அளவுக்கு நமக்கு பண்ண முடிஞ்சாலும் அதை நம்ம ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ ஏன்னா அங்கே நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை நமக்கு வந்துச்சுன்னா நம்மளால் எல்லா பிரச்சனையுமே பண்ண முடியும். அதுதான் இங்கே நாங்கள் சொல்ல வர்றது. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லையா, அதுக்கு நீங்கள் சில எக்ஸசைஸ் மாதிரி இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன 7 வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வரீங்க அப்படிங்கிறத நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்கள். அப்படி உங்களுக்கு இதில் ஏதாவது இருக்குது, நான் இந்த மனநிலையில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மனநிலை மருத்துவரை நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இந்த மாதிரி படிச்சிருக்க யார்கிட்டயே அதை நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மலர் மருந்தெல்லாம் இருக்கா, இதெல்லாம் என்னென்னத்துக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிதலுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட போய் புரிஞ்சுட்டு இது சம்மந்தமாக நிறைய மருந்துகள் வந்து உங்களுக்கு வந்து ஹோமியோ ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்து கூட நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். நன்றி.